இந்தவக்தாம்போ மதுரி போக பிரசங்கத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னு போவோம் சோ முதல்ல வந்து விவக்ஷித வாட்சி போவோம்வனிய பத்தி சொன்னார் அதனுடைய ரெண்டு பேதங்கள் அசம்லக்ஷ கிரம வியங்கியம் சம்லக்ஷ்யக் கிரம வியங்கியம் சம்லக்ஷிய கிரம வியங்கியத்துல வந்து அஹ் ஆஹ் ரசத்துல மாத்திரம் ஒரு ஒரு புத்தியோட இருக்கக்கூடிய கவி அலங்காரத்தை எப்படி வந்து நமக்கு அதுக்கு உண்டான நியமங்களை கொடுத்தர் அடுத்த டாபிக் வந்து சம்லட்சிய கிரம வியங்கியத்துல ரெண்டு பேதம் சொன்னார் சப்தசக்தி உத்பவம் அர்த்த சக்தி உத்பவம் உத்பவத்தை காட்டிலும் ஸ்லேஷ வேறேன்னு ப்ரூவ் பண்றதுக்கு அதுல வந்து ஒரு ஒரு ஆர்குமெண்ட் வந்தது ஸ்லேஷம் எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கோ அந்தந்த இடத்துல எல்லாம் வந்து நமக்கு சப்தசக்தி மூலம் இருக்காது ஸ்லேஷதான் இருக்குங்கிற மாதிரி சொல்லி இல்ல மத்த அலங்காரங்களோட சேர்ந்து வரச்சு அதுக்கப்புறம் எப்படி வாட் வாட் இஸ் இஸ் தி தி ஸ்கோப் ஸ்கோப் ஃபார் அலங்காரம் அலங்காரத்தோட சேர்ந்தாலே ஸ்லேஷன் மத்த அலங்காரத்தினுடைய பெயரே சொல்ல முடியாது அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் இருந்த இடத்துல விரோதாபாசம் இருக்கிற இடத்துல ஸ்லேஷம் எப்படி நமக்கு வர்க்காருது வதிரேகம் இருக்கிற இடத்துல எப்படி சிலேஷம் இருக்கு வக்ரோப்தில எப்படி சிலேஷம் ரூபகம் வாட்சியமா இருக்கிறச்சே ஸ்லேஷ அலங்காரம் எப்படி இருக்குங்கிற ஒரு நாலு எக்ஸாம்பிள கொடுத்துட்டு இப்ப சப்தசக்தி மூலத்தினுடைய ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க போற அதுல வந்து முதல்ல பொதுவா ரெண்டு எக்ஸாம்பிள கொடுத்துட்டு அப்புறம் உபமாத்வனி விரோதாத்வனி அப்படின்னுட்டு ரெண்டு எப்படி ஒரு வஸ்துவில இருந்து நமக்கு வந்து உபமா உபமாத்வனி தெரியறது விரோத துவனி தெரியறது அப்படின்னு சொல்ல போற இதுல இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அத்திராந்தரே குசும சமய யுகம் உபசம்ஹரன் அஜிரம்பத கிரீஷ்மா பிதானஹா புல்ல மல்லிகா தவல அட்டஹாசோ மகாகால அப்படிங்கற அந்த ஒரு எக்ஸாம்பிள பார்த்தோம் இல்லையா ருத்து வர்ணனம் அதுல வந்து ருது வர்ணனம்ங்கிற ஒரு கான்டெக்ட்ல நம்ம முதல்ல அந்த ருதுனுடைய பட்சத்துல அர்த்தத்தை பிக்ஸ் பண்ணிடுறோம் அர்த்தம் பிக்ஸ் பண்றச்சு என்ன குசும சமய யுகம்ங்கிறச்சு புஷ்பிக்க கூடிய மாசங்கள் இரண்டு அந்த புஷ்பிக்க கூடிய வசந்த ருத்து இரண்டு வசந்த ரித்து சமயமானது அதை உபசம்ஹரன்னு அத வந்து மூடி டு அதாவது கிரீஷ்ம அபிதானகா கிரீஷ்ம என்ற பெயரை கொண்ட ஒரு மகா காலகா ஒரு பெரிய சமயமானது எப்படி இருக்குன்னா புல்ல மல்லிகா புஷ்பிக்க கூடிய மல்லிகா மல்லிகா புஷ்பங்கள் அதனால அட்டங்கள் எல்லாமே ஹாசகா அது அப்படியே மலர்ந்து இருக்கக்கூடியது இல்லைன்னா மாளிகையினுடைய டெரஸ் எல்லாம் அப்படியே சிரிச்சு ஏற்பட்டது வந்தது இந்த படி நம்ம வந்து கிரீஷ்ம காலத்துல பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மகா காலக சமய இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து உம் வேற ஒரு விஷயத்த நமக்கு காண்பிக்கிறது சொல்றது அது என்னன்னா சிவன் சோ மகா காலகிறச்சே ஒரு சிவன் அட்டகாசகான்னு அவர் பண்ணக்கூடிய ஒரு சிரிப்புக்கு அட்டஹாசம்னு பேரு வேற யாருக்கும் அட்டஹாசகான்னு இல்ல விஷ்ணுவுக்கோ பிரம்மாவுக்கோ சொல்றது கிடையாது அந்த அட்டஹாசகாங்கிற சிரிப்பு வந்து பரமேஸ்வரனுக்கு அப்படிதான் அது அதனால மலர்ந்த ஒரு மல்லிகை போல வெண்மையா இருக்கக்கூடிய ஒரு அட்டஹாசம் அப்படி குசும சமய யுகம்ங்கிறச்சி பழைய காலத்துல அவருடைய ஒரு சிரிப்பு அப்பேற்பட்ட சிவனுங்கிற ஒரு அர்த்தம் நமக்கு அர்த்தமா தெரியறது வியஞ்சனா நமக்கு ஒரு தெரியக்கூடிய அர்த்தம் அடுத்தது எக்ஸாம்பிள் யதாச்சார காலாகுரு மலீமசா பயோதரபரகா தன்வியாக கம்ன சக்கரே அபிலாஷினம் இந்த இடத்துல வந்து மேகத்தை பத்தி வர்ணனை வந்து அபிதா சக்தி வர்ஷா வர்ணன பிரசங்கேன மேகபக்ஷே நியத்ரிதா சோ இந்த இடத்துல நமக்கு வந்து மேகம் தான் பிரகிருத்தம் வர்ஷா காலத்தை வர்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மீனிங் வசாத்து நமக்கு முதன்மையாக எந்த அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறத நமக்கு லிமிட் பண்ணி கொடுத்துடுறது அதனால என்ன நினைக்கிறோம் முதல்ல மேகத்து பக்ஷத்துலதான் அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படிதான் எடுத்துக்கணும் சோ உன்னதா உயரக்க இருக்கக்கூடியது ககனம் பிராப்தா மே ஆகாசம் வரையில் இருக்கக்கூடிய மேகமாலா புரோல்லசத்து தாரஹா அந்த இடத்துல ஹாரானு பிரிக்க கூடாது தாரான்னு பிரிக்கணும் சோ புரோல்லசத்து தாரா ப்ரோல்லசந்தி தாரா எஸ்யா எஸ் எஸ் மேகா ரச தாராங்கரிச்சு ஜலத்தினா பிரா ாமணமா இருக்கு இருக்கு இந்த மேகம் காலாகரு காலாகரு மலிமசகா மலிமசகா அகுரு மாதிரி ரொம்ப ஒரு வர்ணமா தூப விசேஷம் இருக்கும் இல்லையா அந்த சாம்பிராணி மாதிரி நல்ல கருமையா இருக்கக்கூடிய மேகம் கரு மே மேகம் வந்து கருத்த வர்ணத்தோட இருக்கு சோ காலாகரு சாம்பராணியை போல மலிமசகா கருத்து இருக்கக்கூடிய பயோதர பரஹா பயஹா ஜலம் ஜலத்தை கொண்டது மேகம் மேகத்தினுடைய பரஹா அதிசயம் சோ ஒரு மேகத்தினுடைய அதிசயமானது எப்படி இருக்குன்னா பயோதர பரஹாங்கிறது மேகம் அந்த மேகத்துக்கு மூணு விசேஷணங்கள் போடுறார் முதல்ல உன்னதா வரையில் இருக்கக்கூடியது புரோல்லசாரகா ஏராளமான ஜலம் அஹ் அதுக்கப்புறம் சாம்பிராணி போல கருப்பா இருக்கக்கூடியது காலாகரும் மலிமசா இப்படிப்பட்ட ஒரு மேகமானது கம் எந்த தன்வியாகா அபிலாஷினம் ந சக்ரே தன்வியாகா கம் எந்த ஒரு அழகான பெண்ணனுடைய அஹ் அபிலாஷி இருக்கானே ஒரு பிரியன் பிரியனை உடனே அந்த பெண்ணை குறித்து அவனுக்கு ஒரு ஆசை ஏற்படும்படியாக இந்த மேகமானது யாரைத்தான் பார்த்த மாத்திரத்துல ஒரு பிரியையோட இருக்கக்கூடியவன் அல்லது பிரியை கொண்டவன் அவ்வளவுதான் ஒரு தனக்குன்னு ஒரு ஒரு லவர் இருக்கா அப்படிப்பட்ட ஒருவன அபிலாஷினம் ந சக்கரே அப்படின்னா உடனே அவளோட போயி இருக்கணும்ங்கிற ஒரு ஆசையை யாருக்குதான் கலப்பாது இந்த மேகம் அப்படிங்கிற முதல் பட்சம் சரியா சோ வந்து நமக்கு மீனிங் அதுக்கப்புறம் என்னன்னா இந்த பயோதர பரகாங்கிறதுக்கு ரெண்டு மீனிங் வருது ஸ்தனங்கள்னு ஒரு அர்த்தம் இருக்கிறதுனால இத வந்து மாத்தி நம்ம தன்வியாகா பயோதரஹா அந்த ஒரு பெண்ணனுடைய ஒரு ஸ்தனங்களானது உன்னதா அதுக்கப்புறம் அழகான மாலையை கொண்டது அதுக்கப்புறம் காலாகரு மலி மசகாங்கிறது அந்த காலாகருங்கிறது ஒரு அகுருன்னு இது கோரோச்சனைய வந்து தடவின் இருக்கா வாசனை ஆஹ் வாசனை திரவியத்தை தடவின் இருக்கிறதுனால ஒரு கருத்து இருக்கக்கூடிய மார்பகம் அப்படிப்பட்டது அபிலாஷினம் கிவக்கம்னா சக்கரே யாரதான் வந்து ஆசை பூட்டும்படியாக இருக்காது தூண்டாது எல்லாருக்கும் தான் தூண்டும் சோ இந்த இடத்துல அண்ட் மேகம் ரெண்டுத்துக்குமே பயோதரங்கிற அர்த்தம் உண்டுங்கிறதுனால கான்டெக்ஸ்டுவலா நம்ம மேகத்துல அபிதாசக்தி நியந்திரிதா அது முக்கியம் இந்த அபிதாசக்தி நியந்திரிதாங்கிற வேர்ட் இருக்கு பாருங்க இது எல்லா சப்தசக்தி துவனிக்கும் நீங்க வந்து இதை உபயோகப்படுத்தியானோ ஏன் சொல்றேன் இது கட்டுப்படுத்தப்பட்டதுன்னு அர்த்தம் பிரசங்கேன பிரசங்கானு வர்ஷாவர்ண பிரசங்கம்ங்கிறதுனால மேகத்து அர்த்தத்துல நமக்கு அபிதாவானத கட்டுப்படுத்தி உக்காத்தி வச்சுட்டோம் அபிதா சக்தினால ததனந்தரம் அர்த்தாவகதி அதுக்கப்புறம் நமக்கு ஏற்படக்கூடிய அர்த்தம் இருக்கே அது வந்து வியஞ்சன வியாபாரினதான் ஏற்படுறது அதுக்கப்புறம் மேகத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஔபம்யம் ஒரு சாதிசியம் தெரியா இது நெக்ஸ்ட் வந்து விரோத துவனியை ஆரம்பிக்கிறார் ஏஷு உதாரணேஷு சப்தசக்தியா பிரகாசமானே சதி இப்ப இந்த முன்னாடி பார்த்தது வந்து பொதுவா ஒரு ஒரு எக்ஸாம்பிள குடுத்துருக்காரு ரெண்டு எக்ஸாம்பிள் குடுத்துருக்காரு அது என்ன இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்ல சப்த சக்தியா பிரகாசமானே சதி சப்த சக்தியினால நமக்கு ஒரு அப்ராகரணிக்கே அர்த்த அர்த்தாந்தரே பிரகாசமானே சதி ஒரு கேள்வி வருது இப்ப இது வந்து பூர்வபக்ஷின்னு போட்டுக்கோங்க பூர்வபக்ஷி என்ன கேக்குறான் உங்களுக்கு வந்து காலம்

அதுக்குதான் இவர் என்ன ஆரம்பிக்கிறார் ஏஷு இப்பட் இந்த உதாகரணங்கள்ல சப்தத்தினுடைய அப்ராகரணிக்கே அர்த்தே பிரகாசமானே சதி ஒரு கான்டெக்ட் இல்லாத ஒரு சந்தர்ப்பத்துக்கே ஒட்டாத ஒரு அர்த்தமானது பிரகாசிக்கிறதே அப்படின்னு யோசிச்சோம்னா வாக்கிய அசம்பார்த்த அபிதாயித்வம் மா பிரசாங்ஷீத் அந்த இடத்துல வாக்கியத்துக்கு ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு அர்த்தத்தோட கனெக்ஷன் இருக்குங்கறத நீங்க நினைச்சுன்றதா எங்கோ அப்படிங்கிறார் மா பிரசாங்ஷீத் அதை யோசிக்காத அப்படிங்கிறார் ஏன் அப்பிராகரணிக்க பிராகரணிக்க அர்த்த இந்த நான் கான்டெக்ஸ்ட் கான்டெக்ஸ்ட் ரெண்டு அர்த்தத்துக்கும் உபமான உபமேய பாவா கல்பயித்தவியா உபமான உபமேய பாவத்தை நான் கல்பிச்சு சாமர்த்தியாத் அந்த சாமர்த்தியத்தினால நீ வந்து அசம்பத்தம்னு சொல்லாத அர்த்தி அயம் சலேஷோபரூட் உபாரூட இது அனுஸ்வான அர்த்தத்தினால ஏற்படுகின்ற ஸ்லேஷம் சப்தத்தினால இல்லை சோ இது விபிண ஏவ சேஷ அப்படின்னு ஒண்ணு சொல்றாரிங்க ஆனா நமக்கு வந்து என்னன்னா அர்த்திப்தகா அயம் ஸ்லேஷம் வந்து உங்களுக்கு அர்த்தத்தினால ஏற்படுறது சப்தோபரூடா சப்தத்தினால ஏற்படல அப்படிங்கிறார் ஆனா ஸ்லேஷம் அர்த்த ஸ்லேஷம்னு ஒரு பிரிவினை பண்ணி வச்சிருக்காரு இதுல கோலியானந்தத்துல பார்த்தோம்னா அர்த்த ஸ்லேஷம்னு பிரிச்சு பிரகிருதா பிரகிருத ஸ்லேஷம்னு எல்லாம் சொல்லி அவரோட இதுல கோலியானந்தத்திலயே கம்ப்ளீட்டா வந்து இந்த சக்தி சப்தசக்தி மூலத்வனையே இல்லாதபடிக்கு பண்ணிடுறாரு சம்லட்சிக் கிரம வியங்கயம் அதாவது சப்தசக்தி மூல துவனிக்கும் தான் இருக்குன்னு இது துவன்யாலோகாரனுடைய பட்சம் ஏன்னா பிரகரணாத்து நான் ஒரு இடத்துல பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அர்த்தத்தினுடைய அது அந்த சப்தம் வந்து நான் வேறையா மாத்திட்டேன்னா எனக்கு அந்த இதுவே வரப்போறது இல்ல மஹா காலஹான்னு சொல்றதுக்கு பதில மஹா ருதுகுன்னு சொல்றதுக்கு பதில மேகஹானே யூஸ் பண்ணிருந்தாருன்னா வராது அந்த அர்த்தம் தெரிய போறது இல்ல இல்லையா சப்தத்தை பேஸ் பண்ணிதான் எனக்கு வந்து சப்தசக்தி மூலத்தனி ஏற்படுறது அப்படிங்கிற நந்தா பிரஜா அது அடுத்தது வரும் ஓ அதுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா டெக்ஸ்ட்ல வந்து முன்னாடி இருக்கு ஓகே 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 நம்ம அத இது இது நம்ம எத்தனை மாதங்க காமின்யா இருக்கோ அபிச்ச முன்னாடி தத்தானந்தா பிரஜாஹா அதுக்கப்புறம் அந்த மாதங்க காமின்யாவா இல்லையா அதுக்கப்புறம் தானே இந்த உதாரணம் ஆமா சோ யதாவா இப்ப வந்து நம்ம முன்னாடி ஆஹ் என்ன இது இந்த உதாரணம் பார்த்தோம் உன்னதா பாத்தோம் இப்ப வந்து உபமா துவனிய சொல்றார் பின்னாடி வந்து கேள்வி கேட்க போகிறதுக்காக யதாவா தத்தானந்தா பிரஜா நாம் ஒரு ஸ்லோகத்தை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்றார் சூரிய சதகத்துல என்ன நமக்கு வந்து பிரகிருத்தம் சூரியனை வர்ணிக்கிறது சூரியனுடைய கிரணங்களை இந்த ஸ்லோகத்துல வர்ணிக்கிறார் தத்தானந்தாஃப் பிரஜானாம் சமுச்சித சமயாகிருஷ்ட சிருஷ்டை பயோபிஹி

பரம பரிமிதா பிரீத்திம் உதய்து பாவோ அப்படி இருக்கு தீப்தாம்சோ தீப்தாம்சு தீப்தாம்சோஹோ கவா சோ சூரியன் சூரியனுடைய காவ அதாவது பாவனானாம் யுஷ்மா வஹ சோ தீப்தா தீப்தாம்சோகோ தீப்த பிரகாசமான அம்சு கிரணங்களை கொண்ட சூரியன் சூரியனுடைய காவக கிரணங்கள் பாவனானாம் வக பவித்திரமா இருக்கக்கூடிய தங்களுக்கு ஆஹ் அபரிமிதாம் பிரீத்திம் பரமாம் பிரீத்திம் பரம பரிமிதம் பிரீத்திம் அப்படிங்கிறச்சு அபரிமிதாம் பிரீத்தம்னு அர்த்தம் ரொம்ப வசத்தியான உங்களுக்கு கொடுக்கட்டும் மெயின் உன்தூக்கு என்னரு தீப்தாம்சோகோ காவகா சூரியனுடைய கிரணங்கள் பாவனானாம் வகா பவ பரம பவித்திரமான உங்களுக்கு பரம பரிமிதம் பிரீத்தம் ஏராளமான அபரிமிதமான எல்லை இல்லாத ஒரு சந்தோஷத்தை உட்பாதையு உண்டாக்கட்டும் இதுதான் மெயின் இப்போ இந்த இருக்கே அதுக்குதான் அட்ஜெக்டிவ் வரப்போறது என்னென்ன என்ன சம்ஹார பாஜகா அதுக்கப்புறம் உத்தார நாவகா அப்படின்னு மூணு அட்ஜெக்டிவ் கொடுக்கிறார் இந்த காவஹா கிரணங்களுக்கு சோ என்ன தத்தானந்தாக சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரணங்கள் சமுச்சித சமய ஆகிருஷ்ட சிருஷ்டைஹி பயோபிஹி பிரஜா நாம் தத்தானந்தாக சமுச்சித கரெக்டான சமயத்துல சிருஷ்ட பயோபிஹி ஆகிருஷ்டன்னு இழுத்துக்கிறது இந்த கிரணங்களுடைய ஒரு எஃபெக்டினால என்ன பண்றதுன்னா சமுத்திரத்தில இருந்து ஜலத்தை எடுத்துக்கிறது இல்ல நதிகள் சரித்து சமுத்திராதியில இருந்து உங்களுக்கு ஜலத்தை இழுத்துக்கிறது ஆகிருஷ்ட அதுக்கப்புறம் சரியான சமயத்துல மேகமாக அந்த ஜலத்தை விடுறது சிருஷ்ட சிருஷ்டிச்ச பயோபிகி ஜலைகி பிரஜா நாம் ஜனங்களுக்கு தத்த ஆனந்தாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்கின்றன ஜனங்கள் ஏன் சந்தோஷமா இருக்கா இப்ப மா மாதம் மும்மாறி மழை பெய்ததுங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கரெக்டான சமயத்துல உங்களுக்கு மழை பெய்யணுமோ இல்லையோ அதுதான் முக்கியம் அதுக்கு காரணமா சூரியனுடைய கிரணங்கள் இருக்கு சமூச்சீத்த கரெக்டான வருஷா சமயத்துல அந்த எல்லா கிரீஷ்ம காலத்துல அந்த இப்ப ஜலத்தை எடுத்துண்டு வருஷா காலத்துல அத சிருஷ்ட சிருஷ்டி பண்ணி அப்படி ஜனங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய கிரணங்கள் உங்களுக்கு ஒரு அபரிமிதமான சந்தோஷத்தை கொடுக்கட்டும் கொடுக்கட்டும் அடுத்தது பூர்வாண்ணே விப்ரகீர்ணாக திஷி திசி விரமதி அன்னி சம்ஹார பாஜக பூர்வாண்ணே பூர்வாண் நாளனுடைய முதல் பகுதியில் என்ன பண்றான் எல்லா இடத்துலயும் அப்படியே ஸ்பிரெட் பண்ணி வைக்கிறான் கிரணங்களை காலை வேளையில் அதாவது மத்தியானத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அதுல திசி திசி எல்லா திசைகளிலும் விப்ரகீரணமாக அப்படியே வந்து செதறி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் ஸ்பிரெட் ஆகி இருக்கக்கூடிய அந்த கிரணங்களை அந்நி நாள்ல என்ன பண்றோம் அஹ் விரமதி அந்நி விரமதி சதி அந்த ஒரு நாள் பொழுது ஆனது முடியும் பொழுது அதாவது சந்தியா வேளையில் விரமதி சதி அந்த நாள் பொழுது முடியும் பொழுது சம்ஹார பாஜக எல்லாத்தையும் இழுத்துக்கிறான் எந்த ஒரு கிரணங்களானது காலை வேளையில் செதறி இருக்கின்றனவோ நாள் முடிவில் சுருங்கினவாக இருக்கோ அப்பேற்பட்ட கிரணங்கள் பாவனானாம் வகா உங்களுக்கு அபரிமிதமான சந்தோஷத்தை கொடுக்கட்டும் ரெண்டாவது ஆச்சா இப்ப மூணாவது தீர்கபவ பவ பய உதன்வது உத்தார நாவகா இந்த கிரணங்கள் தான் நமக்கு வந்து ஒரு இந்த தீர்க்க துக்கம் ஒரு பெரும் துயரம்ங்கிறது இருக்கே அது என்னன்னா இந்த சம்சார கடல் பெரும் க துக்கமான அதிலிருந்து உண்டாகின்ற ஒரு பவ அதாவது மாயாவசமாக இருக்கக்கூடிய அந்த அஞ்ஞானத்திலிருந்து இருந்து துக்க பிரபாவமா இருக்கக்கூடிய ஒரு அஞ்ஞானத்திலிருந்து இருந்து ஏற்படுகின்ற பவ சமுத் இந்த சம்சாரம் அப்படிங்கிற ஒரு பயமான ஒரு பயங்கரமான உதன்வது கடல் சம்சாரம் எனும் இந்த பெரும் துக்க கடல் துயரக்கடலானது அதை தாண்டதுக்கு நமக்கு என்னன்னா சூரியனோட கிரணங்கள் தேவை உத்தார நாவகான தாண்டும் படகுகளாக இருக்கக்கூடியவை இந்த கிரணங்கள் தீர்க்க துக்க பிரபவ பவ பய உதன்வது உதன்வது சமுத்திரம் ஒரு பெருந்துயரத்திலிருந்து உண்டாகும் இந்த சம்சாரம் எனும் ஒரு பயங்கரமான கடலை உத்தார தாண்டுபுவதற்கு படகுகள் போல இருக்கும் இந்த கிரணங்கள் தங்களுக்கு அபரிமிதமான பிரீதியை கொடுக்கட்டும் கொடுக்கட்டும் சூரிய சதகம் பெரிய பெரிய ஸ்லோகம் இந்த மாதிரிதான் அவர் எழுதி இருப்பார் நூறு ஸ்லோகம் இப்போ நமக்கு சூரிய வர்ணன பிரசங்கம் இது தெரியும் ஏன்னா சூரியனை குறிச்சு நூறு ஸ்லோகம் எழுதி இருக்கார் மயூர்கவி அப்போ கிரணம் காவஹாங்கர் கிரணங்கள்ங்கிற இடத்துல நமக்கு அபிதாவனுடைய சக்தி ஆனது நியந்திர தெரியுது காவஹாங்கிற வேர்ட் இப்போ கிரணாகான்னு போடுறதுக்கு பதில கிரணானி கிரணாகா அத போடுறதுக்கு பதிலா காவகான போட்டதுனால நமக்கு தேனுங்கிற ஒரு இந்த மூணு தத்தானந்தாக சம்ஹார பாஜக இது எல்லாமே நமக்கு வந்து தேனு பட்சத்துக்கும் போக போறது எப்படி அஹ் சமுச்சித சமய ஆகிருஷ்ட சிருஷ்டைஹி பயோபிஹி பிரஜானாம் நாம் தத்தானந்தாக சரியான சமயத்துல அது வந்து பாலை குடுக்கறது நிறுத்திக்கிறது இப்படி பிரதானாம் தன்னுடைய கண்ணுக்குட்டிகளுக்கு ஒரு ஆனந்தத்தை குடுக்கிறதுனா குழந்தைகள் இல்லையா பிரஜ பயோபிகிங்கிறது ஜலம்னு ஒரு அர்த்தம் துக்கம்னு ஒரு அர்த்தம் சமுச்சித சமயம்ங்கிறது சூரியன் பட்சத்துல நமக்கு வருஷா காலம் கிரீஷ்ம காலம் இங்க வந்து பிராத்த காலம் சாயந்தரம் வேலை கார்த்தால ஒரு வேலை குடுக்கறது சாயந்தரம் ஒரு வேலை குடுத்து அப்புறம் நிறுத்திட்டு நடுவுல குடுக்கறது அந்த மாதிரி இந்த கண்ணுக்குட்டிக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது ஏன்னா பிரஜா நாமம் ஜனங்கள்னு பேரு இங்க பிரஜா நாமம் கரைச்சு கண்ணுக்குட்டின்னு பேரு மாட்டோடு கண்ணுக்குட்டி மாட்டோடு ஆமா பூர்வாண்ணே விப்ரகீர்ணாகா திஷி திஷி இப்ப காலங்காரத்தாலும் அது மாடு மேயறதுக்கு போகறச்சே எல்லா இடத்துலயும் வந்து போய் எங்க பார்த்தாலும் மேயறது சாயந்திரம் பொழுது சாயறச்சே அது அத்தனையும் அதுக்கப்புறம் வந்து பசு மாடு நமக்கு வந்து ஒரு இந்த துக்கத்தை தாண்டறதுக்கு அதுக்கு வந்து உபயோகமா இருக்குன்னு சொல்லாம பக்ஷே தேனவகா அப்படி பாவனானாம் வகா யூஷ்மாக்கம் அவ்வளவுதான் போட்டிருக்கு இந்த ரெண்டாவதுக்கு போடல பரகதி அடையறதுக்கு உங்களுக்கு வந்து பசுமாடு கோபூஜாங்கறதும் வந்து ஒரு துக்கத்த சம்சார பந்தத்தை தாண்டதுக்குன்னு எடுத்துக்கலாம் தானே ரொம்ப விசேஷம் பட் அது வந்து அப்படியே இந்த அஜ்ஞானத்தை தாண்டி மோட்சம் கொடுக்கற அளவுக்கு அதுக்கு ஒன்னும் இது கிடையாது

அதுக்கு அடுத்தது அன்னே அப்ப இல்ல எப்ப பார்த்தாலும் நம்ம வந்து உபமா அலங்காரத்தையே சொல்லிட்டு இருக்கிறதா இதுல மத்த அலங்காரமும் உண்டா அப்படின்னு விரோத அலங்காரத்தை விரோத துவனி சொல்ற ஏன் இத வந்து அலங்காரம்னு சொல்லக்கூடாதுங்கிறார் ஏன்னா அலங்காரம்னாலே சப்தத்துக்கும் அர்த்தத்துக்கும் அணிகலனா இருக்கக்கூடியது சரீரத்துக்கு அணிகலனா இருக்கிறது அது துவனின்னு சொல்லிட்டோம்னா அது அலங்கார துவனின்னு சொல்லக்கூடாதுங்கிறது அதனால விரோத துவனி உபமா துவனி விரோத அலங்கார துவனின்னு சொல்லக்கூடாதுங்கிற முன்னாடி அலங்காரமா இருந்திருக்கும் வாட்சியமா இருந்ததுன்னா ஆனா இங்க வெங்கமா இருக்கிறதுனால அத வெறும் விரோத துவனின்னு சொல்றோம் ஓகே ஓகே

ஜனபத வர்ணனே பட்டபாண பட்டபான வர்ணிக்க கூடியது இந்த தானு ஈஸ்வரங்கிற ஒரு ஜனபதனா தேச விசேஷம் அந்த தேச விசேஷத்தை அவர் வந்து சொல்றார் ஓ இதுக்கு முன்னாடிதான் இந்த லைன் வரணும் ஒரே இதுக்கு முன்னாடி இருந்தது உட்டேனே ஆஹ் சாரி

பிராக உங்களுக்கு சம்பந்தமே இல்லன்னு நீங்க நினைச்சு விடுறாதேங்க மா பிரசாங்கீத் அப்படின்னு சித்தாந்தி சொல்றாரு சித்தாந்தி சொல்றது மா பிரசாங்ஷீத் டு நாட் திங்க் இட் ஹாஸ் நோ மீனிங் அங்க வந்து பிரகரணத்துக்கும் அப்ரகரணத்துக்கும் நான் வந்து உபமான உபபேய உபபேயபாவத்தை கல்பிச்சு அது ரெண்டுத்துக்கும் உபமா துவனி இருக்குன்னு நான் சொல்றேன் அப்படிங்கற சரியா அந்த பிரகரணத்தை நம்ம எப்படி பண்றோம் அப்படின்னா சம்யோகோ விப்ரயோகஸ்ட சாகச்சரியம் விரோதித்தான்னுட்டு பல அர்த்த நியாமகங்கள் இருக்கு நமக்கு இதுல சாகித்ய தர்ப்பணத்துல கூட படிச்சோம் சம்யோகஹா அப்படின்னா சசங்க சக்கர ஹரிஹி சங்க சக்கரத்தோட இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்றச்சு அர்த்த நியாமகமா போயிடுறது விப்ரயோகம் அங்கருச்சு அசங்க சக்கரோ ஹரிஹி சங்க சக்கரம் இல்லாதையே அவர் ஹரி அப்படின்னு சொல்றான் ஆஹ் சாஹச்சரியம் ராமலட்சுணோ அப்படின்னு சொல்றச்சு எந்த ராமன் அப்படின்னு நமக்கு தெரியறது பல்ராமன் இல்ல பரசுராமன் இல்ல தசரத ராமன்னு தெரியுறது இல்ல ராமலட்சுமணம் ஆஹ் அதான் அந்த ரா லக்ஷ்மணனோட இருக்கறதுனால ராமன தசரத் ராமன்னு புரிஞ்சுக்கிறோம்

அல்லது விரோத துவனி கூட ஏற்படலாம் அடுத்தது சொல்ற இது வந்து ஸ்தான்வீஸ்வராக்கிய ஜனபத வர்ணனே அதாவது காதம்பரியில பானபட்டர் எழுதினா இல்ல இல்ல காதம்பரியில ஹர்ஷ சரித்தில சாரி ஹர்ஷ சரித்தில திருத்திய உச்சுவாசத்துல வந்து ஸ்தானு ஈஸ்வர ஸ்தான்வீஸ்வர அப்படின்னு குரு அஹ் தேசத்துக்கு இன்னொரு பேரு குரு தேசத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன ஒரு ஏரியா வச்சுக்கோங்க ஒரு ஸ்டேட் மாதிரி அதுக்கு விட்டு ஒரு தேச விசேஷத்துக்கு பேரு அதுல இருக்க பெண்களை பத்தி இங்க வர்ணிக்கிறார் எத்திரச்ச எத்திரச்சே அந்த ஸ்தான்வீஸ்வர ஜனபதே அப்படின்னு அர்த்தம் இந்த ஸ்தான்வீஸ்வரங்கிற இடத்துல மத்த மாதங்க காமின்யா சீலவத்தியகாச்ச கௌரியோ விபவரதாக சியாமாஹா பத்ம ராகிண்யாஷ்ட தவள துவிஜ சுஷி சுஷி வதனாஹா மதிராமோதி சுவசனாஷ பிரமதாஹான்னு இருக்கு இன்னும் நிறைய அட்ஜெக்டிவ் இருக்கு அதுல இவர் எடுத்திருக்கிறது நாளே தான் எடுத்திருக்காரு நமக்கு இங்க சோ அதுல வந்து எத்ரச்ச பிரமதாஹா எங்க பெண்கள் பெண்கள் எப்படி இருக்கா எத்ரச்ச பிரமதாஹா பெண்கள் சோ ஒவ்வொன்னையும் தனித்தனியா இங்க எடுத்துக்கணும் மாதங்க காமின்யா

ஆஹ் நான் இங்க வந்து தப்பா போட்டிருக்கேன் என்னன்னா மாதங்க காமின்யான் இருக்கு சோ இருக்காச்சியார்த்தம் முதல்ல அதுக்கப்புறம் என்ன வெங்கயார்த்தம் வருது எப்படி நமக்கு விரோத துவனி தெரியறது அப்படிங்கறது பிரிச்சு போட்டிருக்கேன் இந்த இடத்துல சோ முதல்ல வாச்சியார்த்தத்தை மாத்திரம் நம்ம பாத்துன்னு வருவோம் மாதங்க காமின்யான் என்ன மாதங்கன்னா யானை யானையை போல நடக்கின்றவர்கள் கஜகாமினின்னு சொல்றோமே அந்த மாதிரி உம் இருக்கு அது மாதிரிங்கிற ஒரு நிமிஷம் ஆஹ் அதுக்கப்புறம் விபவ ரதாகா விபவ ரதாகாங்கரிச்சு விபவேஷு சம்பத்துக்களில் ரதாகா ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் விபவ ரதாகா இதை மாத்திரம் எடுத்துப்போம் சோ மாதங்க காமின்யா எடுத்துட்டோம்னா முதல்ல வந்து யானையை போல் செல்கிறவர்கள் நல்ல ஒரு ஃபேர் அதுக்கப்புறம் விபவ ரதாகாங்கிற வேர்ட் எடுத்தோம்னா விபவேஷு சம்பத் சுதாகா நல்ல செல்வங்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய பெண்கள் ஷியாமாக கருத்து மேனியை கொண்டவர்கள் பத்மராகிண்ணியா பத்மராக ரத்னத்தோட இருக்கக்கூடியவர்கள் தவள திஜ சுவதனாக அப்படின்னா இப்ப வெண்மையான துவிஜன பற்கள் அந்த பற்களினால அப்படியே நிர்மலமான பிரகாசமான ஒரு முகத்தை கொண்டவர்கள் மதிர ஆமோத சுவாசினா ஒரு அந்த மதிரா உம் எப்ப பார்த்தாலும் அந்த இன்டாக்சிகண்ட் அதனுடைய ஒரு ஸ்மெல் அவளுக்கு வந்து நல்ல ஒரு இல்லன்னா அவளுடைய பிரெத் வந்து இந்த பெண்களுடைய பிரெத் வந்து நல்ல வாசனையுடன் கூடினதாக இருக்கு இருக்குது இருக்கக்கூடிய பெண்கள்னு வரிசையா அப்படி அர்த்தத்தை பண்ணிட்டு போயிடலாம் ஆனா பாத்தோம்னா ரெண்டு ரெண்டுக்கு உங்களுக்கு வந்து ச போட்டு இங்க வந்து கன்ஃபைன் பண்ணிருக்கார் ஷியாமா அப்ப என்ன ஆனது மாதங்க காமிண்யம் ஷீலவத்யா ச கௌரியஹ விபவரதா உங்களுக்கு வந்து ரெண்டு ரெண்டா போடுற மாதிரி இருக்கு அப்போ வியங்கார்த்தத்துக்கு போறோம் வெங்கயார்த்தம் என்ன மாதங்க காமின்யாஹாங்கிற இடத்துல மாதங்கான்னு சபர ஜனங்களை குறித்து இவா அபிசாரிக்காவா போறா பெண்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம்

சிவ சிவரகிதானே ரதாகா சிவன் இல்லாத இடத்துல வாளுக்கு சந்தோஷமா இருக்காருன்னா நியாயமா ஆஹ் பார்வதி வந்து எப்படி கௌரியா அப்படி சிவரஹிதானே நது ரமந்தே அதுதாங்க அதனால அது அது விரோதம் அங்கத்வனி ஷியாமாக கருத்தமேனை உடையவர்கள் பத்மராக யுக்தாகங்கரிச்சு பத்மராகம்னா சிவப்பு கல்லு சிவப்பு கல்லோட செவந்தவர்களாவும் இருக்கா கருமையாகவும் இருக்கான்னா அது ஒட்டி வரல

உடைய முகம் மாதிரி இருக்கக்கூடியது ஆனா மதிரா ஆல்கஹால் ஸ்மெல் வருதுன்னா அது எப்படி விரோதம் ஒரு பிராமணனை போல அப்படியே பவித்திரமான முகத்தை கொண்டவர்கள் மதிராமோதிவசனாக முடியாது இருக்காது அப்படி விரோதம் தெரியாது விரோத வா அயம் ந சக்கியம் இடத்துல இல்ல விரோத அலங்காரம் தான் வாட்சியம் இதுல வந்து ஸ்லேஷம் ஹெல்ப் ஆறு இதுல விரோத துவனி இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது சொல்லிட்டா என்ன பண்றதுன்னா இல்ல அந்த மாதிரி சொல்ல முடியாது சாட்சாத்த ஒரு சப்தத்தினால குறிக்கப்படலைங்கிறார் நான் வாஸ்தவமா பார்த்தோம்னா இந்த இடத்துல இந்த சா போட்டத்தினால உங்களுக்கு வந்து குறிக்கப்பட்டு அபிப்பிராயப்படுறா இந்த உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் எதுக்காக போட்டிருக்கிறதுனால இது விரோத துவனியா இல்லாத விரோதம் வாட்சியமா போயிடுறதுன்னு ஒரு ஒரு பட்சம் இருக்கு அந்த பட்சத்தை சாட்டிஸ்பை பண்றதுக்கு இன்னொரு ஒரு ஸ்லோகத்தை கொடுக்க போறாரு பின்னாடி உம் அது ஒருவேளை இத வந்து சில பேர் ஒத்துக்கலையே ஆனால் அப்பொழுது என்னோட எக்ஸாம்பிளை கொடுக்குறேன்னு அவர் வந்து தன்னோட எக்ஸாம்பிள் அடுத்தது கொடுப்பார் அதை வேணா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம்